حي على الفلاح. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تفرح إن الله لا يحب الفرحين صدق الله العظيم அல்லாஹுடைய கருவையால் 16 தராவீகும் 20 ஜுசூகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட அந்நம்ளு எறும்பு என்ற பெயரில் ஒரு அத்தியாயம், அதை அடுத்து கசஸ் சம்பவங்கள் வரலாறுகள் என்ற பெயரில் ஒரு சூராவும், கடைசியாக அல் அன்கபூத் சிலந்தி சிலந்தியின் பெயரில் ஒரு அத்தியாயமுமாக ஓதப்பட்டது. இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த வசனங்களில் எறும்பு என்கிற அத்தியாயத்தில் எறும்பு பேசியது பற்றியும் ஹுதுஹுது என்கிற பறவையை பற்றியும் சுலைமான் அலிஹிஸ்ஸலாம் மற்றும் பல்கீஸ் அலிஹிஸ்ஸலாம் இவர்களுடைய வரலாறுகளெல்லாம் வந்தது பிரபலமான வரலாறுகள். கசஸ் என்றொரு சூரா, அந்த கசஸ் என்கிற சூராவில் துவக்கத்திலே ஃபிரௌனுடைய அரசாட்சி, அவன் போட்ட ஆட்டம், இவைகளெல்லாம் ஆரம்பத்தில் வந்தது. கடைசியாக இந்த சூராவுடைய முடிவில் காரூன், உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் கொடுக்கப்பட்ட காரூனும் அவன் போட்ட ஆட்டங்களும் வந்தது. ஒரே சூரா, ஆட்சி அதிகாரம் பதவியால் ஆட்டம் போட்டவன் எப்படி வீழ்ந்தான் என்று அந்த சூராவின் முந்திய பகுதி சொல்லுகிறது. அந்த சூராவின் பிந்திய பகுதி பணங்காசை கையில் வைத்திருந்த போது ஒருவன் எப்படியெல்லாம் நடந்து கொண்டான், அவன் முடிவு என்ன ஆனது என்று வந்தது. சூரா, ஒரே சூரா. பதவியில் அழிந்த ஃபிரௌன், பணத்தில் அழிந்த காரூன், ரெண்டு பேருடைய வரலாறும் ஒரு சூராவில். அதில் காரூனை பற்றி திருக்குரானில் இன்றைக்கு மட்டும்தான் வருகிறது. திருக்குரானில் வேற எந்த இடத்திலையும் காரூனை பற்றி வராது. குரானில் டீட்டெயிலாக வரலாறு கசஸ் என்கிற இந்த வரலாறுகள் என்கிற சூறாவில் வருது. ஒரே ஒரு பெயர் மட்டும் அன்கபூத் சிலந்தி என்கிற சூரா, அதுவும் இன்றைக்கு வந்தது. இதை தவிர காரூனுடைய பெயர் குரானில் வேறு எங்கும் இல்லை. எனவே காரூனை குறித்து நிறைய தெரிந்திருந்தாலும் ஒரு சின்ன நினைவூட்டல் சிந்தனை மாத்திரம் நாம் வருகிறோம். முதல்ல காரூன் யார், அவனுடைய தன்மைகள் என்னென்ன, ரெண்டாவது நல்லோர்கள் அவனுக்கு செய்த உபதேசம் என்ன, புறக்கணித்த விதம் எப்படி, மூணாவது அவன் அழிவு எப்படி, இதனால் நமக்கான பாடம் என்ன, இது எல்லாம் காரூனை குறித்த சிந்தனை. காரூன் ஹதரத் மூசா அலிஹிஸ்ஸலாமின் காலத்திலேயே வாழ்ந்தவன். அவனுக்கும் ரசூலும் மூசா அலிஹிஸ்ஸலாம் தான். மூசா அலிஹிஸ்ஸலாமுக்கு நெருக்கம் மட்டுமல்ல, நெருக்கமான சொந்தமும் கூட. இப்னு அம் சிறிய ஒரு வகையில் சிறிய தந்தையின் மகன், அண்ணந்தம்பி உறவு முறைகளிலே வரும், பங்காளி முறையிலே வரும். ஹதரத் மூசா அலிஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வகையில் சச்சா மகன் என்று சொல்லலாம். மிக அற்புதமான குரல் வளம் அவனுக்கு இருந்தது காரூனுக்கு. அவன் தௌராத்தை எங்காவது உட்கார்ந்து அவன் ஓதினால் அவனை சுற்றி ஒரு கூட்டம் கூடிவிடும். காரணம், தௌராத்தை அவ்வளவு ரம்மியமாக அவனை போன்று யாரும் ஓத முடியாது. எல்லா விதத்திலையும் இறைவன் மேம்படுத்தி வைத்திருந்தான். மறுபக்கம் எக்கச்சக்க செல்வம் கொடுத்திருந்தான். செல்வத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, சுமார் 70 ஒட்டகங்கள் அவனுடைய கஜானாவின் சாவிகள் மட்டுமாம். அப்படியானால் கஜானா எவ்வளவு என்று தெரியவில்லை. திறவுகோள்கள், வெறும் சாவிகள் மாத்திரம் அத்தனை ஒட்டகங்களில் இருக்கும் என்றால் மிகப்பெரிய புதையல்களுக்கு, சொர்க்கத்திற்கு பூமியில் அவன் சொந்தக்காரன்.
அவ்வளவு கொடுத்திருந்தான் அல்லாஹு தாலா. இப்போ இப்படிப்பட்டவன் சம்பாதித்தது எல்லாமே தன்னால் வந்தது, தன் திறமையால் வந்தது என்றெல்லாம் கொஞ்சம் இருமாப்பு கொண்ட போது, லேசாக ஒரு தலைக்கணம் பொருளாதாரத்தின் மூலமாக கௌரவம் தலைக்கேறிய போது இறைவன் அவனை கண்டித்த விதம் குர்ஆனில் ஏறத்தால ஒரு பக்கம் காரூன் அவனுடைய முழு வரலாறு இடம்பெற்று விட்டது என்று சொன்னால், உலகத்திற்கு அதன் வழியாக இறைவன் ஏதோ செய்தி சொல்ல நாடுகிறார். இப்ப இது அவனுடைய செல்வத்தின் நிலை. இரண்டாவது கட்டம், அந்த ஊரை சார்ந்த நல்லவர்களும் அவனை சந்தித்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்தார்கள். தர்மத்திற்காக ஜகாத் போன்றவைகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது மூசாவிடம் மறுத்தான். ஊர் மக்கள் எல்லாம் நல்லவர்கள் வந்து பேசினார்கள், எப்பா இப்படி இருக்க வேணாம் நீயே என்று பேசிய போது அவன் சொன்ன பதில் ரொம்ப அவர்களுக்கல்ல ரப்புக்கு கோபம் ஊட்டக்கூடிய பதில். என் திறமையில சம்பாதிச்சதை நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன், நீங்க அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நல்லவர்களை பார்த்து சொன்னான். அந்த நல்லவர்கள் நாலு உபதேசம் பண்றாங்க அவனுக்கு. அந்த நாளுமே அவனுக்கு மட்டுமல்ல நமக்கு முக்கியம். நாளும் குர்ஆன்ல இருக்கு, நாலு உபதேசம். ஒன்னாவது உபதேசம், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரஹீன், மகிழ்ச்சியில ஆடாத, அல்லாஹ் மகிழ்ச்சியில ஆடுறவங்களை விரும்புறதில்லை. மகிழ்ச்சியே படக்கூடாதுன்னு அல்ல, ஒருவன் செய்கிற நற்காரியத்துக்காக, நல்ல அறங்களுக்காக, மார்க்கம் சார்ந்த இதுக்காகவெல்லாம் மகிழ்ச்சி அடையலாம். எதில் மகிழ்ச்சி அடையக்கூடாதோ அந்த மாதிரி ஆட்டம் போடாதுன்னு அர்த்தம். இது முதல் செய்தி அவனுக்கு. ரெண்டாவது உபதேசம், வபுத்தகி ஃபீமா ஆத்தா கல்லாஹு அத்தாரல் ஆஹிரா, அல்லாஹ் கொடுத்த துனியாவை வச்சுட்டு ஆஹிரத்தை தேடிக்கோ. இது எல்லாருக்குமானது, காரூனுக்கு மட்டுமல்ல. யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் துன்யாவை கொடுத்திருக்கிறானோ துன்யாவை வைத்து கொண்டு ஆகிரத்தை தேட வேண்டும். துன்யாவில் என்ன கிடைச்சிருந்தாலும் சரி, சில பேருக்கு பணம் உண்டு, சில பேருக்கு பதவி உண்டு, சில பேருக்கு அறிவு உண்டு, சில பேருக்கு உடல் நலம் உண்டு, பல்வேறு வகையில் அல்லாஹ் துன்யாவில் என்ன கொடுத்திருந்தாலும் அதை வைத்து கொண்டு ஆகிரத்தை தேட வேண்டும். இது ரெண்டாவது உபதேசம். மூணாவது, வஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், ஆண்டவன் உனக்கு உபகாரம் பண்ண மாதிரி நீ மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணு. இது மூணாவது காரூனுக்கு அவர்கள் சொன்னது. மனிதாபிமானத்தை கொண்டு வரக்கூடிய அற்புதமான வார்த்தை இது. உலகத்தில் இருக்கிற யாரும் தனக்கு ரப்பு கொடுத்தது போல் நாம் மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்கிற சிந்தனையை சொல்லுகிறார்கள். மூணு. நாலாவது விஷயம், வலா தபுகில் ஃபசாத ஃபில் அர்த், பூமியில ஃபசாது பண்ணாத, விஷமத்தனம் பண்ணாத, குழப்பம் பண்ணாத, பூமியில ரொம்ப அதிகமா உன்னிடத்துல இருக்கக்கூடியதை வைத்து கொண்டு ஆடாத அப்படிங்கறதெல்லாம் கடைசி நாலாவது. இந்த நாலு உபதேசத்தையும் கேட்டுட்டு தான் அவன் சொன்ன வார்த்தை, ஊதீத்துஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய கல்வி அறிவால் நான் சம்பாதித்த சொத்துக்களை வந்து நீ என்ன பேசுறது. அவர்கள் காரூனுக்கு மட்டும் பேசல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமான நல்ல செய்தி அதெல்லாம். நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் ஒரு தடவை, மகிழ்ச்சியில ஆட்டம் போடாத, உன் துனியாவை வைத்து கொண்டு ஆகிரத்தை தேடு, உனக்கு அல்லாஹ் கொடுத்ததை போல் நீ மற்றவர்களுக்கு கொடு, பூமியில விஷமத்தனம் செய்யாத. இந்த நாலு உபதேசங்களையும் கேட்டவன் எனது கல்வி அறிவால் வந்தது என்கிறான். அல்லாஹ் அவன் வரலாறை பேசிக்கொண்டு வருகிற போதே சொல்லுகிறான், ஏன் அவனுக்கு தெரியலையா, இதை விட காசு பணம், இதை விட சக்தி, இதை விட ஆற்றல் உள்ளவங்களை எல்லாம் நான் ஏற்கனவே அழிச்சிட்டேன்னு அவனுக்கு தெரியாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது காரூனுக்கான கேள்வி மட்டுமல்ல, உலகத்தை வைத்து கொண்டு அதை இறைவனை அடைவதற்கு பயன்படுத்தாமல் இருக்கிற நம் எல்லோருக்குமான கேள்வி அது. கடைசியில் அவன் ரொம்ப பகட்டாக ஊர்வலமெல்லாம் போனான். ஊர் மக்களெல்லாம் பார்த்து வாழ்ந்தால் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள். கடைசியாக இறைவன் எதுவும் மற்றவர்களுக்கு தராத போது, மகிழ்ச்சியிலே ஆட்டம் போட்ட போது, அவன் துன்யாவை மட்டுமே அவன் நம்பிய போது, எல்லாம் என்னால் என்று அவன் நினைத்த போது அழிக்க முடிவெடுத்து விட்டான் இறைவன். அவன் கட்டிய மாளிகை, மாபெரும் கோட்டை, அவ்வளவு கஜானாக்கள் எல்லாம் இருக்க பூமி ஆடுகிறது, பூமி ஆடுகிறது, தப்பித்து எல்லாரும் ஓடுகிறார்கள். இவனுக்கு
உயிர் பயத்தில் தப்பி ஓடுவதற்கு இவனுக்கு மனசு இல்லை. நாம எவ்வளவு தைரியசாலி, நாம இப்படி காப்பாத்து காப்பாத்து ஐயோ அப்பான்ட்டு நாம ஓடனா ஊர் என்ன நினைக்கும், எல்லாரும் ஓடட்டும். அவன் அப்படியே நின்னான். கூட இருப்பவர்கள் எல்லாம் நிறைய பேர் ஓடிவிட்டார்கள், மெய்க்காவலர்களே போய்விட்டார்கள். அகங்காரம், அகந்தை, ஆணவம் ஓடக்கூட இல்லை. ஆடிய பூமியில் ஆங்காங்கே குழிகள் விழுந்தது. அவன் உள்ளே இழுக்கப்பட்டான். அவன் மாளிகை, அவனுடைய நகைகள், அவனுடைய பயங்கரமான ஆடம்பரத்தில் இருந்த அத்தனை சொகுசு எல்லாம் உள்ளே இறங்கியது. இறங்கியதல்ல, இன்னமும் இறங்கி கொண்டே இருக்கிறது. இறைவன் உள்வாங்கி விட்டான். கடைசியில அற்புதமான வார்த்தை, இறைவன் முடிக்கிற வார்த்தை 16-17 ஓதப்பட்டது. ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவனையும் அவன் மாளிகையும் ரெண்டையும் பூமிக்குள்ளே நாம் இழுத்து கொண்டோம். ஃபமாக்கான லகுமின் பியாத்தியன் சுருணகுமின் தூணில்லா, அல்லாவை தவிர அவனுக்கு உதவுறக்கும் இந்த உதவு உலகத்துல யாரும் இல்லாம போச்சு. ஒமாக்கான மினல் முன்தசிரின், உதவி பெறும் நிலையிலும் அவன் இல்லாமல் இருந்தான். அதாவது யாரும் காப்பாத்துங்கன்னு அவன் கூப்பிடவும் இல்லை, எல்லாரும் ஓடிய போது அவன் ஓடவும் இல்லை, மோசமாக அழிந்து போனான். திருக்குறானில் பதிவாக இருக்கிற பதவியால் அழிந்து போனவர்கள் நிறைய பேர் வரலாறு உண்டு, பணத்தால் அழிந்தவர்கள் வரலாறுகள் உண்டு. பல்வேறு தங்களுடைய திறமையை வைத்து கொண்டு மோசமாக பயன்படுத்தி அழிந்து போனவர்கள் வரலாறு உண்டு. குர்ஆன் கூறக்கூடிய தீமையான ஆளுமைகளில், தீய சக்திகளில் கருணும் ஒருவன் தன் துன்யா தன் ஆகிரத்துக்கு பயன்படும். உலகத்தில் இருக்கிற காசு பணமெல்லாம் மறுமையில நமக்கு சேர்ப்பதற்கு பயன்பட வேண்டும். அந்த அளவுக்கு யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள். அப்படியெல்லாம் சில பேர் துனியாவில் இருக்கிறத பூரா எடுத்து எடுத்து வாரி வாரி கொடுத்தாங்கன்னா துனியாவை மட்டுமே நம்பி இருக்கிறவன் அவனை முட்டால் மாதிரி பார்ப்பான். ஆனால் அவன் மட்டும்தான் விவரமானவன். மறுமையிலே மிகப்பெரிய சேமிப்பிற்கு அவன் தன்னை தயார்படுத்துகிறான். வேடிக்கையாய் ஒரு நிகழ்வு, ஹாரூன் ரஷீத் பாதிஷா அவர்கள் இஸ்லாமிய அப்பாசிய ஹலீஃபாக்கள்ல ரொம்ப சிறந்த ஹலீஃபா. அவர் மனைவி தான் சுபைதா அம்மா. அவங்க நிறைய செலவழிப்பாங்க, நிறைய செலவழிப்பாங்க இறை பாதையில். அப்போ சுபைதா அம்மா யாருக்கா இருந்தாலும் ஏதாவது கொடுப்பாங்க. கடற்கரை ஓரமாக வருகிறார்கள். அங்கே பெஹலூன் ஒருத்தர் இருக்கார். பெஹலூன்னா சூஃபி ஞானிகள் மாதிரி தன்னிலை மறந்தவர்கள், இறைவனோடு ஒன்றியவர்கள், சதா ஏதோ உளறி கொண்டிருப்பார்கள், அல்லாவாலாக்கள். நமக்கு வந்து பார்த்தா பைத்திய மாதிரி தெரியும். அவர் மணலில் ஊடு கட்டிட்டு இருந்தாரா, எங்கே பீச்சில் கடற்கரையில் ஊடு கட்டி முடிச்சுட்டு சுபைதா அம்மா அந்த பக்கம் போகிறப்போ, என்ன ஊடு கட்டியிருக்கேன்னா, விற்கிறதுக்கு தான் அப்படின்னார். அவர் இந்த ஊட்டையாக விற்கிற என்ன வேலை, நாலு திருகம்மா சரி இந்தா இந்த ஊட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நாலு திருகம் தர்மம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. கடல் மணலில் யாரும் ஊட்டை விலை கொடுத்து வாங்கறது இல்லை. அடுத்த 5 நிமிஷத்தில் ஒரு தட்டு தட்டி அது கீழே போயிடும். அவருக்கு ஏதோ ஒரு தர்மம், நாலு திருகம் கொடுத்து விட்டார்கள். மணலில் கட்டின வீட்டை நான் வாங்கிக்கிறேன்ட்டு போயிட்டாங்க. போய் கணவரிடத்தில் விஷயத்தை சொல்லுவாங்க, கடற்கரை வழியாக வந்தேன், பெஹலூர் ஊடு கட்டி வச்சுருந்தாரு, எவ்வளோன்னு கேட்டேன், நாலு திருகம்னாரு கொடுத்துட்டு வந்தேன். மணலில் கட்டின வீட்டுக்கா காசு கொடுத்துட்டு வந்தேன், கொஞ்சமாவது உனக்கெல்லாம் ஏதாவது இருக்குதா, பீச்சில் கட்டின அந்த மணலில் கட்டின குழந்தைகள் விளையாடுற வீடு அது, அதுக்கு ஏதாவது இது உண்டா, அதுக்கு நாலு திருகமா, இல்லை பரவாயில்ல ஏதோ அவர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தூங்கியாச்சு ரெண்டு பேரும். ஹாரூன் ரஷீத் அவர்கள் கனவில சொர்க்கத்தை காட்டப்படுகிறது. சொர்க்கத்தில் உண்மையாலுமே ஒரு மாளிகை, சுபைதா மாளிகைன்னு போட்டிருக்கு, சுபைதா மாளிகை. இவர் பார்த்துட்டு எல்லாமே கனவுல தான். அவர் என்ன பண்றாரு, உள்ள போறதுக்காக முயற்சி பண்றார். நேராக உள்ள போயிருக்காரு, அங்கே ஒரு மலைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாரா, நில்லு எங்க போற, இல்லை இது என் மனைவி, மனைவி எல்லாம் துணியால இங்கே வந்து மனைவி கனவெல்லாம் கிடையாது, அது அந்த அம்மாவோட மாளிகை, அல்லாட்ட பர்மிஷன் இருந்தால் தான் நீ உள்ளே போக முடியும் போன்ட்டாரான். முடிச்சு கனவுல எந்திரிச்சிட்டார். காலையில் நேராக கடற்கரைக்கு போயிருக்கார். எதுக்கு தெரியுமா, ஊடு வாங்கிருக்கு. நேற்று நைட்டு நாலு திருகம் கொடுத்து அந்த அம்மா வாங்கிட்டு வந்ததை தப்புன்னு சொன்னவர் கையில் காசு எடுத்துகிட்டு போயிருக்காரு பெஹலூல். அதாவது இறைவனுடைய நேசர்களும் இறைவனுடைய அடியார்களும் அவர்களுடைய தொடர்புகள் எப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, விளக்க முடியாது. பெஹலூல் அங்கே வீடு கட்டி கொண்டிருக்கிறார்.
ஹாரூன் ரஷீது போய் எனக்கு ஒரு வீடு என்று சொல்லி 4 திருகம் கொடுத்த போது பெஹலூர் சொன்னாராம், 4 திருகம் அல்ல 400 திருகம். நேத்திய மனைவி 4 திருகத்துக்கு தான் வாங்குச்சுன்னு சொல்லியிருக்கார். பெஹலூர் சொன்னாராம், அந்த 4 திருகம் வாங்கினப்ப நீ சொர்க்கத்தில் அந்த மாளிகையை பார்க்கல, இப்ப நீ பார்த்துட்ட, இப்போது உனக்கு இந்த வீட்டினுடைய அருமை தெரிந்து நீ வந்திருக்கிறாய், அதனால 400 திருகம் தர வேண்டும்னு பெஹலூர் சொன்னதாக ஹாரூன் ரஷீதுனுடைய வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு. 2 திருகமா இருந்தாலும் சரி, அது ஒத்த ரூபாயா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற அர்ப்பணமான தொகைகள் நிச்சயமாக மறுமைக்கு தரும். ஹாரூனுக்கு அந்த ஊர் பெரியவர்கள் முதல் விஷயமே அதான் சொன்னாங்க, ஆண்டவன் உன் கையில துன்யா கொடுத்துருக்கான், துன்யா மறுமையை சம்பாதிப்பதற்கு அந்த துன்யா பயன்பட வேண்டுமே தவிர இந்த உலகத்தோடு அனுபவித்து முடிந்து போவதற்கு அல்ல. விவரமானவர்களெல்லாம் மறுமைக்கு முதலீடு செய்கிறார்கள் என்பதை மாத்திரம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் நாம் பெற்ற எல்லாவற்றையும் வைத்து கொண்டு நல்ல மறுமையை தேடிக்கொள்ளுகிற நல்ல தௌஃபீக்கை தருவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பத்ரு சுகதாக்களுடைய நினைவு நாள், ரமலானுடைய 17வது ராத்திரி. இன்ஷா அல்லாஹ் தராவீஹுக்கு பிறகு பத்ரு சுகதாக்களை பற்றிய பயானாக நாளைய பயான் நடைபெறும். அதைத் தொடர்ந்து சூரா யாசின் ஓதப்பட்டு பத்ரு சுகதாக்களினுடைய பெயர்கள் கூறப்பட்டு இன்ஷா அல்லாஹ் துஆவும் செய்யப்படும். கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு ஒரு ரெண்டு விஷயம் மாத்திரம், இந்த தொடர்ந்து ரமலானில் இந்த சஃப்பில் சின்ன பசங்களை முன் சஃப்புகள் எல்லாம் கொண்டு வர வேணான்னு நிறைய தடவை சொல்லப்படுது. ஆனாலும் குழந்தைங்க மேலே உள்ள பிரியத்திலையோ என்னவோ நேராக கொண்டு வந்து குழந்தையோடு நின்றுறாங்க. தராவிகளை மட்டும் சொல்லலை, 5 வக்கத்துகள்லையும் பருவம் அடையாதவர்கள் முந்தன சஃப்புக்கு வரக்கூடாது. மார்க்கத்தினுடைய ஃபிக்குடைய சட்டங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. சிறுவர்களை தனியாக எங்கேயாவது நிறுத்தணும், அப்படி தனியாக நிற்க மாட்டான் இருந்தால் அவங்க தகப்பனாரும் சேர்ந்து அங்கே நின்றுக்கணும். அது கொண்டு வந்து சஃப்லையே நிற்க வைக்கிறது அல்ல, முந்தன சஃப்பிலேயே சேரும். அது 1வது விஷயம். 2வது, தொடர்ந்து பல முறை சொல்லப்பட்டும் பெண்கள் பகுதியில் தனியாகவே தொழுகிறாங்க அப்படின்னு தகவல். தனித்தனியாக தொழுதா அது ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகுவதாக ஆகாது. இங்கே வந்து ஜமாத்தோடு தொழுகிறதுக்காக தான் அங்கே சேர்றோம், இங்கே வந்த பிறகும் தனியாக தொழுதால் அது வீட்டில் தொழுவதைப் போல ஆகிவிடும். அப்புறம் இந்த ஃபஜ்ர் தொழுகையில் இதில் எல்லாம் உள்ளே வர்றப்ப நேராக அந்த கதவை சுற்றியே எல்லாரும், இங்கே உள்பள்ளி முழுக்க காலியாக இருக்குது, அது ஒரு பயம், இங்கே உள்ளே வந்து எதுவும் அரெஸ்ட் ஆயிடுவோமோ, ஏதாவது பிடிச்சி உட்கார வச்சுருவாங்களோட. 2 ரகாத் தான், ஃபஜ்ர் முடிச்ச உடனே போயிடலாம். ஆனால் என்னன்னா கதகத்த கதகன்னு எல்லாம் அங்கேயே அந்த வாஸ்படி கிட்டேயே குறுக்க மறுக்க எல்லாரும் போகிறார்கள். தயவு செய்து வந்த உடனே அங்கேயே தக்பீர் கட்ட வேண்டாம், உள்பள்ளி வரை இடம் இருந்தால் தயவு செய்து வந்து விடுங்கள். அல்லாஹ் நம்முடைய நல்லமல்களை ஏற்பானாக. வந்தவாசியில் இருக்கிற சிராத்துல் முஸ்தகீம் என்கிற மதரசாவுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிற. அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுக மின் கைரி மா ஸஅலக மின்ஹு அப்துக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்மா இன்னா நஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆதக மின்ஹு அப்துக வ நபியுக வ ஹபீபுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ